ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர் இட்லிஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம இந்த சிம்பிளான டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வெறும் சுகர் பீடு, 3mm பீடு, 4mm பீடு, ஜமிக்கி இதை மட்டும் வச்சு இந்த சிம்பிளான டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறோம். எப்பயும் போல் ரெண்டு லேயர் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு ரெண்டு பீடாக வச்சு நீங்கள் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜமிக்கி அண்ட் சுகர் பீடு இந்த ஆர்டர் படி நம்ம இங்கே எடுத்துகிட்டு கண்டினியூஸாக லோடிங்ஸ் மாதிரி, அதாவது சீக்வன்ஸாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம இங்கே வந்து சுகர் பீடுக்கு எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரப்போகிறீங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம், இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஜமிக்கை வந்து கீழே படுக்க போட்டு, அதாவது இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன், இந்த பாருங்கள், இப்போ இந்த ஜமிக்கையும் இந்த சுகர் பீடும் கீழே இருக்கா, இதை மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். சரியா? இதை மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் சுகர் பீடும் ஜமிக்கையும் லோட் பண்ணி இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே வந்து அது அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுக்குறது வந்து மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ அதை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஆர்டர் படி நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குறத பார்த்தீங்கனாலே தெரியும், ஒட்டி ஒட்டி கொடுக்கும்போது ஒரு ஜமிக்கிக்கு மேலே இன்னொரு ஜமிக்கி இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜமிக்கி ஒரு சுகர் பீடு, இதுக்கு மேலே இன்னொரு ஜமிக்கி இன்னொரு சுகர் பீடு, இதை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போது டைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மூவ் ஆகாது. ஓகேவா? அதாவது கையை வச்சு இப்படி செஞ்சாலும் அது மூவ் ஆகி வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு லேயர் சுகர் பீடு வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு நான் நினச்சேன், அதனால நான் வந்து இந்த ஜமிக்கி அண்ட் சுகர் பீடை இதை மாதிரி நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம லைட் வெளிச்சத்துக்கு நல்லாவே கிளிட்டர் ஆகும் ஜமிக்கி, உங்களுக்கு தெரியும். அதனாலையும் நான் இதை கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீடில் அந்த லைன் கொடுக்க போகிறோம். இந்த லைனுக்கு வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக 1/2 inch அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? 1/2 inch மெஷர்மெண்ட் எடுத்து டாட் வச்சுட்டு அந்த டாட் மேலே லைன் கொடுங்க. அதே மாதிரி இந்த லைனோட அளவு 7 சுகர் பீடு, இதுதான் மெஷர்மெண்ட். ஓகேவா? 7 சுகர் பீடு தான் நான் இந்த லைனுக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு செயினை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு செயின் போடுவீங்களா, அதே மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் 3mm பீடு வச்சுட்டு எப்பயும் போல் நீங்கள் அந்த புட்டா டிசைனுக்கு ரவுண்டாக போடுவீங்களா, அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னும் அடுத்ததில் இன்னும் கிளாரிட்டியாக நான் சொல்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் 1/2 inch கேப்பில் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் 7 சுகர் பீடு கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு ஒரு செயின் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செயின் அளவு நான் கேப் விடுறேன். ஒரு செயின் நார்மலாக ஒரு செயின் விடுங்க. எதுக்குன்னா நமக்கு அந்த சுகர் பீடு சுற்றி வரும்போது நமக்கு இடிக்கக்கூடாது, அந்த சுகர் பீடு போகிற அளவுக்கு கேப் நடுவில் இருக்கணும். அதனால தான் ஒரு செயின் அளவு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஒரு செயின் கொடுத்துருக்கறனால நம்ம வந்து அந்த சுகர் பீடை வந்து கொடுக்க முடியுது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அவ்வளோதான். எப்பயும் போல் நீங்கள் வந்து இதை போட்டுட்டு என்னாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே நூல்லேருந்து, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், இதே நூல்லேருந்து ஆரம்பிக்கணுமானா அதே நூல் தான், அதே நூல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேப் வந்து 1/2 inch இடைவெளி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் நம்ம அந்த கேப், அந்த ஒரு செயின் அளவு கேப் கொடுத்துருக்கறனால அழகாக நமக்கு போய் அந்த சுகர் பீடு வந்து உட்காருது. இல்லட்டினா நமக்கு அது இடைஞ்சலாக இருக்கும், இந்த இது வந்து வராது. இல்லட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இன்னொரு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு இந்த புட்டா டிசைனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த லைனை போடணும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். இதுனா மேலே உள்ள அந்த லைன் மட்டும் 7 சுகர் பீடு, இதை மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே 7 சுகர் பீடு எல்லாத்துக்கும் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சென்டரில் 4mm பீடு வந்து நான் கொடுக்க போகிறேன். சரியா? 4mm பீடு, 4mm பீடாக ரெண்டாக வச்சு தைக்காதீங்க, தனித்தனியாக சிங்கிளாக வச்சு போட்டுட்டு கடைசி நாட் போட்டுக்கோங்க. இப்படி தான் பண்ணணும். ரெண்டு ஒட்டுக்க வச்சுட்டு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கூட நான் ஆடுற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம டிசைன் முடிஞ்சு, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.